இங்க சென்னையில சர்வீஸ் சென்டர் கிடையாது. பேட்டரிக்குள்ள வந்து பாஸ் பண்ண சொல்ற வச்சுக்கலாம், அது வெளியே வந்துச்சுன்னா அந்த பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் சொல்றாங்க. ஏத்தர் சைட்ல இருந்து என்ன கிளைம் பண்ணாலும் இல்ல தேவையில்ல, பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண தேவையில்ல, நம்ம வந்து டெஸ்டிங் அனுப்பலாம், ஒரு டேஸ் டைம் எடுத்துக்கிறாங்க. இது இது இதுதான் இங்க பெரிய ப்ராப்ளமே. நான் அதிகமா வந்து ஒரு 76,000 வந்து ஒரு எஸ்டிமேஷன் அமௌண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. என்னதான் நமக்கு ஏத்தர் கிட்ட இருந்து பேட்டரி டெஸ்டிங்க்கு போன அப்ரூவல் வந்து வந்துருச்சு. ஸோ அதை பத்தி ஃபுல் வீடியோ நம்ம பார்க்க போறோம். இவங்க டெஸ்டிங் வந்து பேட்டரிஸ் எப்படி அனுப்புறாங்க, பிளஸ் வந்து சர்வீஸ் சென்டர்ல என்னெல்லாம் பண்றாங்க, நமக்கு இதுக்கப்புறம் எஸ்டிமேஷன் எவ்வளவு போட்டிருக்காங்க, நமக்கு வந்து பைக் வந்து திரும்ப எப்ப கிடைக்கும் அப்படின்றதா ஃபுல் வீடியோ வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோலயே வந்து நம்மளோட பைக் வந்து ஃப்ளட்ல லாஸ் ஆயிடுச்சுனாலும் இல்லை ஏதாச்சும் ஆக்சிடென்ட் லாஸ் ஆச்சாலும் எப்படி கிளைம் பண்ணணும், இன்சூரன்ஸ் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ண சொல்ற வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். அவருடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ அதோட கண்டினியூஷனா வந்து ஆல்ரெடி இன்னொரு வீடியோ வந்து போட்டிருந்தோம், சர்வீஸ் சென்டர் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, ஸோ எஸ்டிமேஷன் எவ்வளவு போச்சு, அதுக்கு வந்து டெஸ்டிங் அனுப்பின பேட்டரி டெஸ்டிங் அனுப்பின வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். இப்ப வந்து டெஸ்டிங் முடிஞ்சு பேட்டரி வந்து திரும்ப சர்வீஸ் சென்டருக்கே வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன என்ன வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து செக் பண்ணிட்டு இப்ப வந்து சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேட்டரிக்கான ப்ராசஸ் எப்படி பண்றாங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ நான் இன்னைக்கு சர்வீஸ் சென்டர் போகும்போது கிளியரா பார்த்தேன், அவங்க வந்து ஒரு ஒரு பைக் வந்து ஃபுல்லா பிரிச்சுட்டு, சப்போஸ் பேட்டரி போயிருந்தேன் அப்படின்னா அதுக்கு பேட்டரி வந்து எடுத்துட்டு அந்த பேட்டரியை வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டு அந்த பாக்ஸ் ஃபுல்லாவே பேக் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 30 பாக்ஸ் 40 பாக்ஸ் கிட்ட அனுப்புறாங்க, இங்க இருந்து ஒசூருக்கு அனுப்புறாங்க. இதுல மெயின் ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இங்க சென்னையில சர்வீஸ் சென்டர் கிடையாது. அதாவது சர்வீஸ் சென்டர்னு இருக்கு, டெஸ்டிங்கான சர்வீஸ் சென்டர் இங்க கிடையாது, அது வந்து ஒசூர்ல மட்டும் வச்சிருக்காங்க. ஸோ இது பெரிய டிராபேக். இவங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன்னாச்சு கொடுத்துருக்கணும், ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்டுக்காச்சும் ஒன்று கொடுத்துருக்கணும். அவங்க அதுவும் கொடுக்காம டேரக்டா ஒசூர்ல மட்டும் வச்சிருக்கோம், எல்லா பேட்டரிஸும் அங்கதான் அனுப்பணும், அங்க டெஸ்ட் பண்ணிட்டு இங்க அனுப்பணும் சொல்லி இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸா போயிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் இதுக்காக வந்து ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பேட்டரி டெஸ்டிங் ஆகிறது 1.5 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இவங்க எஸ்டிமேஷன் அப்ரூவல் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் பைக் வந்து திரும்ப கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இது எப்போ இது எப்போ எங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு தெரில. ஸோ இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பைக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுதான் வந்து இந்த சர்வீஸ் சென்டர்லாம் வந்து ஃபுல்லாக பிரிக்கிறேன். அப்படி பிரிச்சுட்டு ஃபுல்லாக கீழே அடியில் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரிஸ் வந்து இங்கேருந்து எடுத்துட்டு கீழே வந்து அந்த பேட்டரிஸ் எடுத்துட்டு கீழே அந்த பாக்ஸ்ல வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பேட்டரிக்குள்ள வந்து பாஸ் பண்ண சொல்ற வச்சுக்கலாம், அது வெளியே வந்துச்சுன்னா அந்த பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் சொல்றாங்க. பட் இது என்ன கான்செப்ட்னே தெரியல, அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ரெடி ஆயிடலாம். 2-3 டைம் கேட்டு கேட்டு பார்த்தா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தெரியல. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன டீடைல்ஸ் இருக்கோ அப்படின்னு விசாரிச்சுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டேன். இப்போ என் பைக்கோட ஸ்டேட்டஸ் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா 1,08,000 வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எஸ்டிமேஷன் போட்டு கொடுத்தாங்க. இந்த எஸ்டிமேஷன் அவங்க சைட்லேருந்து அப்ரூவ் பண்ண கோடிஜிட்ல இருந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏத்தர் சைட்லேருந்து என்ன கிளைம் பண்ணாங்களா, இல்லை தேவையில்ல பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண தேவையில்ல, நம்ம வந்து டெஸ்டிங் அனுப்பலாம் ஒசூருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒசூருக்கு டெஸ்டிங் அனுப்பி திரும்ப இன்னொரு எஸ்டிமேஷன் போட்டு அனுப்பிச்சாங்க 79,000 சம்திங். அதில் என்னுடைய லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ அது என்னன்றவங்க செக் பண்ணி பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து 79,000. இப்போ அந்த டெஸ்டிங் அப்ரூவல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேட்டரி வந்து டெஸ்டிங் வந்து போச்சு ஒசூருக்கு. ஒசூருக்கு எப்போ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஜான்வரி 5 நினைக்கிறேன், ஜான்வரி 5 போனது, ஜான்வரி 25 தான் ரிட்டர்ன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 டேஸ் ஆயிருக்கு, 20 டேஸ் டைம் எடுத்துக்கிறாங்க. இது இது இதுதான் இங்க பெரிய ப்ராப்ளமே. நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. ஸோ இங்க வந்து சர்வீஸ் சென்டர் இங்கேயே வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பேட்டரி கொடுத்தாங்களா எடுத்து ரீப்ளேஸ் பண்ணாங்க, செக் பண்ணி பார்த்தாங்களா, முடிஞ்சிச்சா இஷ்யூ, அங்கேயே தூக்கி போட்டு போயிடலாம். இல்லைன்ற பட்சத்தில் இங்கேருந்து ஒரு இங்கே வந்து நீங்கள் உங்க இவ்வளோ பேட்டரிஸ் இங்கே பேக் பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ பேட்டரிஸ் இங்கே பேக் பண்ணிட்டு இது இங்கேருந்து அவங்க 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 அவங்களுக்கு அனுப்பிட்டு அங்கே அவங்க டெஸ்டிங் பண்ணிட்டு திரும்ப அங்கே எல்லாத்தையும் ப்ராப்பராக பேக் பண்ணி திரும்ப இங்கே அனுப்பிட்டு இது ஒரு 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 பெரிய ப்ராசஸாகவே போயிட்டு இருக்கு. இதுக்கே அவங்க 20 டேஸ் டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இல்லை லாஸ்ட்ல சஃபர் ஆகுது, லாஸ்ட்ல யார் பண்ணா பீப்புள் நம்ம கஸ்டமர்ஸ் தான் வந்து இங்கே வந்து நம்ம சஃபர் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நான் இன்னைக்கு சர்வீஸ் சென்டர் போய் பார்க்கும்போது பைக் உள்ள வந்து பேட்டரி கிடையாது, பேட்டரி வந்து தனியாக எடுத்து வச்சிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ திரும்பவும் வந்து ஒரு 76,000 வந்து ஒரு எஸ்டிமேஷன் அமௌண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த எஸ்டிமேஷன் அமௌண்ட் எதுக்குன்னு அப்படி கேட்கும் போது இல்லைங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 79,000 வந்து சம்திங் போட்டிருந்தீங்க. ஸோ அந்த எஸ்டிமேஷன் ஆல்ரெடி அப்ரூவ் ஆயிடுச்சு, நீங்கள் அதுலேயே வந்து ப்ரொசீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு இல்லை முடியாது, 76,000 நாங்கள் இப்போ திரும்ப இன்னொரு எஸ்டிமேஷன் அனுப்பியிருக்கோம். இது எதுக்கான எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பேட்டரி வந்து கூட போட்டு பார்த்ததுக்கு அப்புறமா என்னென்ன ஸ்பேர் பர்சன் எக்ஸாக்டாக போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ஐடென்டிஃபை பண்ணி இதெல்லாம் நாங்கள் வந்து கோடிஜிட் கொடுத்துருக்கோம். கோடிஜிட்ல ஆல்ரெடி நாங்கள் பேசிட்டு தான் கொடுத்தோம். ஸோ கண்டிப்பாக அவங்க அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஸோ அப்ரூவல் கொடுத்த பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் ஆகிடும்னு சொல்லி சொல்லிட்டாங்க.
ஸோ ஓகே, இது வந்து நடந்தது வந்து 26th அன்னைக்கு எனக்கு மெயில் மெசேஜ்லாம் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் 27th அன்னைக்கு நான் அவங்ககிட்ட கால் பண்ணி பேசும்போது கோடிஜிட்ல அவங்க மெயில் கூட செக் பண்ணல. இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் அந்த மெயிலை செக் பண்ணிட்டு அவங்க ஓகே நான் சர்வே வந்து நான் திரும்ப போய் சர்வே போய் செக் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு ஸ்பேர் பார்ட்ஸ்ல எக்ஸாக்டாக போயிட்டு நான் கிராஷ் செக் பண்ணுவோம். ஏன்னா முன்னாடி வந்து எனக்கு 5 பார்ட்ஸ் தான் போயிடுச்சுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ 20 பார்ட்ஸ் கிட்ட அவங்க எஸ்டிமேஷன் அமௌண்ட் எஸ்டிமேஷன் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து பிளைண்டாக வந்து அப்ரூவல் கொடுக்க முடியாது. நான் திரும்ப ஒன் டைம் கிராஷ் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டீட்டெயில் சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு மண்டேக்குள்ளே கிளியர் பண்ணி தரேன் சொல்லிருக்காங்க. சப்போஸ் அவங்க மண்டேக்குள்ளே கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து ஏத்தர் சைட்ல இருந்து அதுக்கான இன்வாய்ஸ் ரெடி பண்ணிட்டு அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அவங்க ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட சென்ட்ரல் டைம்ல இருந்து அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க பைக்கை ரெடி பண்ணிட்டு அந்த பைக் ரெடி ஆனதுக்கு அப்புறமா அவங்க 3 days வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது ரோட் சைட் சர்வீஸ் வந்து ஃபுல்லா செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு பைக் எல்லாமே ஓகே அப்படின்னா மட்டும்தான் நம்ம கையில தருவாங்க. ஸோ இல்லைன்னா தரமாட்டாங்க. எனக்கு இதுல இன்னொரு கேள்வியும் தோணுச்சு. சப்போஸ் இந்த பேட்டரி வந்து இப்ப கொடுத்துருக்காங்க தண்ணியில கிட்டத்தட்ட 2 days வந்து வண்டியில தண்ணியில நின்றுருக்கு பைக்கு. அந்த 2 days ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து பேட்டரி வந்து தண்ணிக்குள்ளேயே இருந்துச்சு. ஸோ இதோட எஃபிஷியன்சி கம்மியா இருக்குமா, இதோடைய பவர் வந்து கம்மியா இருக்குமா, இதனால வந்து எங்களுக்கு வந்து இந்த மைலேஜ் தரது கம்மியாகுமா சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு 99.9% வந்து கண்டிப்பா ஆகாது சார். சப்போஸ் ஆச்சுனாலும் உங்களுக்கு பேட்டரிக்கான வாரண்டி 3 to 4 years வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் 5 years நினைக்கிறேன், கரெக்டா தெரில. ஸோ அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, கண்டிப்பா நீங்க வந்து கவர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஓகே, இது எந்த அளவுக்கு பாசிட்டிவா போய் முடியுதுன்றதை நம்ம வந்து ஃபியூச்சர்லாம் பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 to 3 weeks வந்து பைக் வந்துடும். பைக் வந்த பிறகு அந்த பைக்கோட ஸ்பீடு எஃபிஷியன்சி ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல போட்டுக்காமேங்க. ஸ்டே டூன்.